புரட்டாதி நட்சத்திரத்தின் கர்ம விபாகம் என்பதை நான் பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரம், இது குருவின் நட்சத்திரம். புரட்டாதி என் குருவின் நட்சத்திரம். இந்த குருவோட நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டில் கட்டில் எப்படி இருக்குதோ அதே போல் தோற்றம் இருக்கும். வான்வெளியில் பார்த்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கட்டில் போன்ற தோற்றம் இருக்கும். இந்த நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியல, ஏற்காடு மலையில் வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு தனி வந்து டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு வராங்க. நல்லா கிட்டக்க இருப்பது போலவே இருக்கும். அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. போய் பாருங்கள், யாருமே போகிறத காட்டுப்பகுதி யாருக்கும் யாரும் போகிறதில்ல. அங்கே வந்து அந்த டெலஸ்கோப்பின் கிட்டக்க பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த டெலஸ்கோப்லாம் இருக்குது. போய் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன், நட்சத்திர அமைப்பெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். அந்த நட்சத்திர நாளில் போய் இந்த வான்வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குது தோற்றம்னு. அது கரெக்டாக தான் இருக்கும். அதனால் என்னோடய தோட்டத்தோட அமைப்பெல்லாம் சொல்கிறது இல்லை, உண்மைதானங்கிற நினைக்கலாம் இல்லைங்களா. அதனால் பாருங்கள், நம்ம எங்கேயும் போட்டு தேவையில்லை. ஏலகிரி மலை தான், இந்த ஏலகிரி மலை தான் வச்சுருக்குறாங்க, போய் பாருங்கள். இல்லைன்னா சில விஞ்ஞான கூடங்கள் ஏதாவது இருக்கும், அதில் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். இந்த புரட்டாதிக்கு நட்சத்திரம் அப்படி கேட்டிங்கன்னா, இது வந்து குருவோட நட்சத்திரம். இது வந்து கும்பராசியில் வந்து 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். 4வது பாதம் மீனராசியில் போய் விழுந்துடும். இந்த புரட்டாதி நட்சத்திரம் வந்து இதுக்கு வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து கால் இல்லாத நட்சத்திரம் இதுக்கு. அது புரட்டாதி 1, 2, 3, 4 போய் போய் அங்கே போய் மீனத்தில் போய் விழுந்துருது. அதனால் இதுக்கு வந்து காலற்ற நட்சத்திரம் என்றே சொல்லலாம். அடுத்து இதனுடைய நிறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு நிறத்தில் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது இதனோட தோற்றம் கட்டில் போல் இருக்கிறது, நிறம் மட்டும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இருக்கும். அடுத்து இதோடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேலைகள் குணம் என்பதை விட வேலைகள் என்று சொல்லலாம். தாமசம், ராட்சசம், சாத்வீகம், இது வந்து சாத்வீக குண வேலையை கொண்டது. இந்த சாத்வீக குண வேலையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தாமசம், குணம், இதை பற்றி உங்களுக்கு தனியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லியிருக்கிறேன். இது சாத்வீகம் வேலை அது கொண்டது. சரி, இனத்தில் பார்த்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண், பெண், அலி இந்த இனம், இதில் வந்து ஆண் இனத்தை கொண்டது இந்த புரட்டாதி நட்சத்திரம். அடுத்து பஞ்சபூதங்களில் வந்து நிலம், நீர், நெருப்பில் வந்து இது ஆகாயத்தன்மை கொண்டது. ஆக இது ஆகாயத்தன்மை விளக்கம் கொடுக்கும். அடுத்து மகரிஷி கோத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது புலஸ்திய மகரிஷி சார்ந்தது. நாடியில் பார்த்தோம்னா பார்சுவ நாடியை சார்ந்தது. அடுத்து பார்வையில் பார்க்குறோம். இந்த பார்வை கேட்டிங்கன்னா, சமநோக்கு பார்வை, மேல்நோக்கு பார்வை, கீழ்நோக்கு பார்வையில் இது கீழ்நோக்கு பார்வை கொண்டது. இந்த பார்வை வந்து விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாய பலன் கீழ்நோக்கு பார்வையாக இருப்பதன் காரணத்தினால் கீழ்நோக்கு பயிர்கள் செய்வது மிக மிக விசேஷமானது. அடுத்து சுழலும் தன்மைகள் பார்த்தோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நட்சத்திரங்களுக்கு 2 பாதை இருக்குது. வளவோட்டு பாதை, இடஓட்டு பாதை என்று. இது வந்து வளவோட்டு பாதை சார்ந்தது. வளவோட்டு பாதையில் வீரியமாக செல்லும். இது வந்து நம்ம ரட்சி பொருத்தத்தில் பார்க்கலாம். இது அது பின்னாடி ரட்சி பொருத்தம் திருமண பொருத்தத்தில் என்னங்கிறது விளக்கம் கொடுக்கும்போது இதை விளக்கம் கொடுக்குறேன். இது வளவோட்டு பாதையை கொண்டது. அடுத்து நட்சத்திர வேதை என்று இருக்கும். அதாவது இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வேதை நட்சத்திரம் வரும். இந்த நாள் வந்து சரியாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த இது வேதை நட்சத்திரமாக இருப்பதனால இதில் வந்து சுபகாரியங்கள்லாம் தவிர்ப்பாங்க. அல்லது அந்த நபர்களோட இவங்க எதாவது தொடர்பு வச்சுக்கிட்டா கூட சில பேருக்கு விபரீத ராஜகம் உண்டாகும், சில பேருக்கு விரோதம் கூட உண்டாகும். அந்த நட்சத்திர வேதை என்பது உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது. அதாவது நட்சத்திர வேதையாக உத்திர நட்சத்திரம் வருகிறது. சரி, புரட்டாதி நட்சத்திரமுடைய வந்து அது அதிபதி யார் அப்படின்னு கேட்டாங்க. ஏற்கனவே சொன்னால் அது குருவோட நட்சத்திரம் அப்படின்னு. இப்போ வந்து குருவுக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரங்கள் புனர்பூஷம், அடுத்தது வினா விசாகம், அது புரட்டாதி. இந்த மூணையும் பார்த்தா கூட பார்க்கலாம். இந்த புனர்பூஷத்துக்கும் பாருங்கள், புனர்பூஷம் 1, 2, 3 வந்து கரெக்டாக மிதனத்தில் விழும். 4 வந்து உங்களுக்கு வந்து கடகத்தில் போய் விழுந்துடும். இதுக்கும் கால் கிடையாது. அடுத்து விசாகத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 1, 2, 3 பாதங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாமில் இருக்கும். விசாகம் 4 பாதம் விருச்சிகத்தில் இருக்கும். இதுக்கும் கால் கிடையாது. அடுத்து புரட்டாதி நட்சத்திரம் எடுத்திங்கன்னா, 1, 2, 3 பாதங்கள் கும்பத்தில் இருக்கும், 4 பாதம் மீனத்தில் விழுவோம். இது கால் கிடையாது, இது காலற்ற நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். அடுத்து இதுக்கு வந்து ஆண்டுகள் கொடுக்கப்படுகிறது. அதாவது சூரியனுக்கு 6 ஆண்டுகள், கேது பகவானுக்கு 7 ஆண்டுகள், ராகு பகவானுக்கு 18 ஆண்டுகள், சுக்கர பகவானுக்கு 20 ஆண்டுகள், சனி பகவானுக்கு 19 ஆண்டுகள், அதுபோல் குரு பகவானுக்கு 16 ஆண்டுகள் கொடுக்கப்படுகிறது. ஒருவனுடைய வாழ்க்கையில் குரு திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா 16 வருடங்கள் வரும். முதல்ல குழந்தை பிறக்கிற குழந்தைக்கு குரு திசை, அதாவது புனர்பூசத்திலேயோ விசாகத்திலேயோ புரட்டாதிலேயோ
பிறந்த ஒரு குழந்தை பிறந்ததுக்கு தான் அதுக்கு ஆரம்ப திசை குரு மகா திசையாக அமையும். அடுத்து கணத்தில் பார்க்குறோம், அதாவது கணம், இது தேவர கணம், மானுஷ கணம், ராட்சச கணம் இருக்குது. இது வந்து மானுஷ கணத்தில் வரும், இந்த இது புரட்டாதி நட்சத்திரம் மானுஷ கணத்தில் வரும். அடுத்து விலங்குகளில் எந்த விலங்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மம், அதாவது கேட்டிங்கன்னா சிங்கம், சிங்கம்னு சொல்லுவாங்க, சிம்மம் சொல்லுவாங்க. சிங்கத்துக்கும் சிம்மத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. சிங்கம் சிம்ஹம் சிம்மம் இதுக்கு வித்தியாசம் உண்டு. அதுக்கு பின்னாடி வந்து விலங்குகளை பற்றி சொல்லும்போது அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அடுத்து பறவைகளை பொறுத்த வரைக்கும் புறா, இந்த புறா வந்து புரட்டத்தை நட்சத்திரம் பறவையாக அமையும். அடுத்து மரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாமரம், அதாவது நட்சத்திரத்தில் மரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாமரம், விருட்சம் சொல்லுவாங்க, ஸ்தல விருட்சம். ஏற்கனவே ஸ்தல விருட்சத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த புரட்டாதிக்கு புரட்டாதிக்கு தேமா, அதாவது மாமரம், இது வந்து தலைவிருஷமாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் மாமரம் தலைவிருஷமாக இருக்கிறத பார்க்கலாம். அதாவது புரட்டாதிக்கு நட்சத்திரம் சேர்ந்தவங்க காஞ்சிபுரம் போய் செல்வது மிக சிறப்பு. அதுபோல் ஸ்தலவிருஷ மாமரம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு செல்வதும் மிக சிறப்பு. காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்தலவிருஷத்துக்கு தனி பெயர் உண்டுன்னு சொல்வது உண்டு. அதாவது அதன் கிளைகளில் ஒவ்வொரு கிளைகளையும் காய்க்கக்கூடிய காய்கள் வந்து வித்தியாசமான சுவையை கொண்டது என்று சொல்வார்கள். அதாவது அந்த ஸ்தலவிருஷத்தில் காய்க்கிற மாம்பழத்துக்கு ஒவ்வொரு கிளைக்கும் தனி சுவை உண்டு அப்படி என்று சொல்வார்கள். அதனால் இப்போ அந்த ஸ்தலவிருஷம் புரட்டாதி நட்சத்திரம் சேர்ந்தவர்கள் காஞ்சிபுரம் ஏகாம்பர சந்நிதிக்கு சென்று அந்த ஸ்தலவிருஷத்தை மாமரத்தை வணங்கி வந்தாலும் மாற்றங்கள் ஏற்படும். அதுபோல் உங்கள் ஊர் கோயிலில் மாமரம் ஸ்தலவிருஷம் எங்கே இருக்குதோ அங்கே வழிபட்டாலும் கொஞ்சம் மேன்மை அடையலாம். அடுத்து ரச்சு அப்படின்னு கொடுப்பாங்க. ரச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா நெடுங்கணக்காக போகிறது, குறுங்கணக்கில் போகிறது, ரச்சு கீற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த கீற்றில் பார்த்தோம் சொல்லிக்கணும், உடம்பை கீற்றாக பண்ணுறது. அதில் பார்த்தா இது வகுறி வயிறு பகுதியை கொண்டது, இந்த ரச்சு வந்து ஒரு வயிறு பகுதியை கொண்டது. ஆக அடுத்தது புரட்டத்தை நினச்சிரு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு பாதங்கள் அதில் வரும். ஒன்றாம் பாதம், ரெண்டாம் பாதம், மூணாம் பாதம், நாலாம் பாதம் என்று நாலு பாதங்களாக புரட்டத்தை நினச்சிரம் பிரிக்கப்படுகிறோம். அதில் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் கும்பத்தில் விடும், நாலாம் பாதம் மட்டும் மீன ராசியில் விடும். அதுக்கு நட்சத்திர எழுத்துக்கள் சே சோ தா தி. ஒன்றாம் பாதத்துக்கு சே என்ற எழுத்தும், இரண்டாம் பாதத்துக்கு சோ என்ற எழுத்தும், மூணாம் பாதத்துக்கு தா என்ற எழுத்தும், நான்காம் பாதத்துக்கு தீ என்ற எழுத்தும் வைத்துக்கொள்ளலாம். அடுத்து நவாம்ச அதிபதிகள்னு கொடுப்பாங்க. அதாவது புரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு ஒரு அதிபதி, ரெண்டாம் பாதத்துக்கு, மூணாம் பாதத்துக்கு, நாலாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதிகள் இருப்பார்கள். அதில் புரட்டாதி நேரத்தில் ஒன்றாம் அதிபதி, இதுக்கு பொறுப்பேற்கக்கூடியவர் செவ்வாய். இரண்டாம் பாதத்துக்கு பொறுப்பேற்கக்கூடியவர் சுக்கிரன். மூன்றாம் பாதத்துக்கு பொறுப்பேற்கக்கூடியவர் புதன். நான்காம் பாதத்துக்கு பொறுப்பேற்கக்கூடிய சந்திரன். ஆக இந்த நாலு பாதத்துக்கும் ஒரு தனித்தனி அதிபதிகள் இருப்பாங்க. அடுத்து நட்சத்திரங்களின் தேவதைகள்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் வந்து குபேரன் வந்து நட்சத்திரத்தின் தேவதையாக இருக்கிறார், அதுக்கு பரிகார தேவதையாக இந்திரன் இருக்கிறார். ஆக புரட்டாதி நட்சத்திரம் சிறப்புகளை பார்க்கலாம். இனி புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய பலன்கள் என்பதை ஒரு பாடலாக பார்க்கலாம். மறைவன் பரந்த முகமுடன் பலவான், மனைவி மேற் பிரியன் போர் புரிபவன், மணர் உடையவன் தனு தேசி சோகவான் மண்ணு புரட்டாதி முதற்காலி பிறந்தவனேங்கிறாரு. அடுத்து இறையவன் சிரேஷ்ட மந்திரமறிவான், இலைத்தீடான் மனதுமே ஓழ்கி எவர்க்குமே வணங்கி காரியம் முடிப்பவன், இருபதும் சந்தோஷவானாம் பொறையுளன் நல்லான் நடவுடைய புலவன், பிறர்மனை போசனை பிரியவன் போதும் செய்பித்த ரோகியவனாம் புத்திமான் பேசிடும் மூன்றில் கால் பிறந்தவனே, தரைப்புகள் குணவான் சத்தியன் அழகன் தாழ்வுறு சிநேகித பிரியன் நற்றொழில் பூரியும் சுகமுலன் சீமான் சாற்று நாள் பரமுத நாளே அப்படின்னு நான்கு பாத்திரம் பிறந்தவருடைய பலனை வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு தனித்தனியாக அந்த பலனாக பார்க்க வேணாம். இப்போ நம்ம கர்மகாண்டத்துக்கு நேரடியாக போயிடலாம். இப்போ கர்மகாண்டத்தில் வந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவருடைய கர்ம பலன் என்பது என்ன? அதாவது பொதுவாக புரட்டாதி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய 25வது வயசு 45வது வயசில் எதிர்காலம் மிக சிறப்பாக அமைந்திட வேண்டும். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு அவங்க எதிர்காலத்தில் தேவையான அனைத்து அமைஞ்சிடும். அதாவது திருமணம், வீடு யோகம், மனயோகம், குழந்தைகளை பிறப்பு, குழந்தைகளோட வளர்ச்சி, இது எல்லாமே இந்த 25-45 தெரிஞ்சுவிடும். அப்படி அடையாதவங்க, அதை மாதிரி வந்து பலனை அனுபவிக்காதவங்க எந்த மாதிரியான கர்மத்தை செய்திருப்பார்கள், போன பிறவில் செய்த பாவங்கள் என்ன அப்படி என்பதை நம்ம பார்க்கலாம். இந்த 25-45 சுகமடையாதவங்க மட்டும் இந்த பரிகாரங்கள்லாம் செய்தால் போதுமானது. அடுத்து இவங்க என்ன போன பிறவியில் பாவம் செய்திருப்பாங்கங்கிறது வந்து கர்மவியாக படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறேன்.
அதாவது கர்ம விவகாரத்தில் போன பிறவியில் செல்லம் இதில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்வந்தனாக இருந்த நண்பனை அப்படின்னு கேட்டார். அதாவது ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்த நண்பன்ட்ட சிநேகம் செய்து கொண்டு அவன் கூடவே இருந்து நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து பிறகு வந்து அவன் செல்வத்துக்காக அவனை விஷமித்து கொன்ற பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்ல பணக்கார ஒரு நண்பனை வந்து சிநேகதனாக பெற்று அந்த பணத்துக்காக அவனை வஞ்சகமாக கொன்ற குற்றத்தினால் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, இதனால் வந்து இந்த பிறவியில் என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இந்த பிறவியில் பூமி விளைநிலம் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அடுத்தது வந்து வீடு அமைப்பும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையாகும். வீட்டை நுழைஞ்சாலே ஏண்டா நுழைஞ்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுற மாதிரி இருக்கும். விளைநிலம் நல்லா இருக்கும், அதில் நல்ல பயிர்களாக நல்லா ஏற்றிருப்பாங்க. ஆனால் பலன் எதுவுமே இருக்காது. பார்ப்பதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் பலன் எதுவுமே செய்யாது. அடுத்து குடும்பத்தில் வந்து சகோதர வர்க்கத்தில் நிறைய கலகங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பொருள் இழப்புகள் இதெல்லாம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடிக்கடி வாகனங்கள் வந்து பழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கும், வாகன விபத்தை காட்டும். அடுத்து தேவையில்லாமல் வம்பு வழக்குகள் நம்ம வீடு தேடி வரும். இதனால் நிம்மதி இல்லாத நிலைமை ஏற்படும் என்று இந்த விளைவுகளை சொல்கிறாங்க. அதாவது போன பிறவியில் நண்பனை ஏமாற்றிய குற்றத்திற்காக இந்த பிறவியில் இதைமாரி கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படி என்று விளக்கம் கொடுக்குறாங்க. சரி, அது சிவபெருமான் இதுக்கு என்ன சொல்கிறாரு, இதுக்கு வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி தேவிகிட்ட சொல்கிறார். இப்போ இதை மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரி பரிகாரம் செய்தால் அது தப்பலாம் என்று அந்த காலத்தில் சொன்னது, கோ பூஜை செய்து வரலாம் அல்லது கோ தானம், அதாவது கோயிலுக்கு ஏதாவது கண்ணு குட்டியோ மாடே கொண்டு விடுவது மிக சிறப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது நவமி திதியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பூஜை செய்வது. நவமி திதியில் வரும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பூஜை செய்வது, அப்படி இல்லை என்றாலும் சூரிய பூஜை செய்வது மிக சிறப்பு. அடுத்தது ரதசப்தமி நாள். நான் ஏற்கனவே வந்து மாசி மாதத்தில் சொல்லியிருப்பேன், ரதசப்தமி நாளில் வந்து சூரியனை வழிபடுவது சிறப்பு என்று உங்களுக்கு மாசி மாத விசேஷ தினங்களில் சொல்லியிருப்பேன். அந்த ரதசப்தமி நாள் வருகிறது 19/2/2021 ரதசப்தமி நாள் வருகிறது. இந்த நாளில் சிவனுக்கு வஸ்திரமும் சாற்றி சிவனுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபடுவது மிக சிறப்பு கொடுக்கும். சூரிய பகவானுக்கும் வஸ்திரம் சாற்றி வழிபட்டாலும் சில தோஷங்கள் விழுவதற்கு வாய்ப்பு என்பது உண்டு. அடுத்து நாங்கள் அதெல்லாம் செய்ய முடியாது நினைக்கிறவங்க, கோயிலுக்கு போய் நான் கோயில் பரிகாரம் ஏதாவது செய்து கொள்கிறேன்னு நினைக்கிறவங்க இந்த காலத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவானைக்காவல், அதாவது திருச்சி திருவானைக்காவல் அப்படி இருக்குது, அந்த திருவானைக்காவலில் ஜம்புகேஸ்வரர் ஆலயம், இதுக்கு பற்றி சொல்லணும்னா மிக பெருசு. அதாவது பிரகாரத்தை கடக்கிறதுக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்கிடும் அந்த அளவுக்கு பிரகாரம் பெருசாக உடைய கோயில் வந்து திருவானைக்காவல் கோயில். அங்கு ஜம்புகேஸ்வரமா ரிஷி, அதாவது ஜம்புகேஸ்வரர், அதே காவிரி நதியின் அடியில் இருக்கக்கூடியவர் ஜம்புகேஸ்வரர். இந்த ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்டேஸ்வரி தாயாரையும் வணங்கி வரும்பொழுது இந்த தோஷத்திலிருந்து விளக்கம் கொடுக்கலாம் என்று புராண நூல்கள் சொல்லப்பட்டுள்ளது. ஆக புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தங்களது 25வது வயசில் 45வது வயசில் தங்களுக்கு நடக்க வேண்டிய சுபபலங்கள் எதுவும் நடக்கவில்லை என்றால் இந்த பரிகாரத்தை மேற்கொள்ளலாம். அடுத்து புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய கர்ம வியாபாரம் என்ன என்பதை பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தங்களது 28வது வயசுலேயோ 39வது வயசுலேயோ 38வது வயசுலேயோ சிறந்த நற்பலன்களை அடைய வேண்டும். மாறாக இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் போராட்டங்கள்லாம் ஏற்பட்டு இருந்தாலோ மனசில் அமைதி இல்லாமல் இருந்தாலோ அவங்க போன பிறவில் செய்த பாவம் செயல்படுவது என்று நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இவங்க போன பிறவில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் செய்து கொடுத்த பெண் அப்படின்னு கேட்டார், தகப்பனார் வீட்டுக்கு வரும்போது அதனுடைய நகையை திருடி கொள்வது அப்படிங்கிறாங்க. அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு பொண்ணுக்கு, அது அப்பனை பார்க்குறதா வருது, அதுக்கு வந்து பொன் பொருளை திண்டி கொள்வது, அது வச்சிருக்கிற நகை எடுத்துக்கொள்வது, எடுத்துக்கிட்டு எடுக்கலை என்று சொன்ன காரணம், இதனால் கணவன் வீட்டுக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது, அந்த கணவன் வீட்டில் செய்த கொடுமையினால் அந்த பெண் தற்கொலை செய்து கொள்வது, ஆக தன் பெண் இறப்பதற்கு தன் தகப்பனே காரணமாக இருந்த குற்றம் என்று சொல்கிறார்கள். அடுத்து இதை பார்த்துட்டு இருந்த அந்த தாயோட பையனும், அதாவது தங்கத்தை திருடியவனுடைய பேரன், இவனும் தாய் இறந்த துக்கம் தாழாமல் தானும் தற்கொலை செய்து கொள்வது என்று சொல்லியிருக்கிறான். இந்த பாவத்துக்கு உட்பட்ட காரணத்தால் இந்த காலத்தில் அவங்களுக்கு
நான் சொன்ன 28, 33, 38 வயசில் நடக்கக்கூடிய பலன்கள் நடைமுறைக்கு வராது என்று சொல்லியுள்ளார்கள். சரி, இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாமல் அவர்களுக்கு செலவுகள் மருத்துவ செலவு ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும், அவருடைய மனைவிக்கு கற்பச்சிதவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும், பெண் பிள்ளை இறந்து பிறந்து கொண்டே இருக்கும், கட்டி கொடுத்த இடத்துல நிம்மதியாக வாழாது, வாழாவெட்டியாக வந்து நிற்கும், பெண்ணை பெற்றதுனால் ஏண்டா பெண்ணை பெற்றோம் என்று தினமும் கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய மனநிலை ஏற்படும் அப்படிங்கிறாரு. அடுத்து பேரம்பத்தியே பார்க்காமல் இறக்க வேண்டிய சூழ்நிலை என்பது உருவாகும் என்று விளக்கம் கொடுக்கிறார்கள். சரி, இதற்குரிய பரிகாரம் என்ன என்ன என்பதை பார்க்கலாம். அந்த காலத்தில் சொல்லப்பட்ட பரிகாரம், காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க சொல்லியிருக்கிறாங்க, திரையமுக மந்திரத்தையும் படிக்க கொடுக்குறாங்க, அடுத்து ஸ்ரீ சீஸ் சதே என்ற மந்திரத்தையும் படிக்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது படுக்கை தானம் செய்வது மிக சிறப்பு, அதாவது முதியோர்களுக்கு அதாவது படுக்கை இல்லாத முதியோர்களுக்கு அனாதை ஆசிரமங்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் படுக்கையை தானமாக கொடுத்தா கூட இந்த கர்மாலிருந்து தப்பிக்கலாம் என்று விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சரி, கோயில் பரிகாரம் செய்யணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆனைமலை, அதாவது ஆனைமலையில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மனை வழிபடுவது மிக சிறப்பு கொடுக்கும். இது அமாவாசை நாள்லேயோ பௌர்ணமி நாள்லேயோ ஆனைமலையில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மனை வழிபட்டால் இந்த மேற்கண்ட தோஷங்கள் விலகும், அதாவது பெண் பிள்ளைக்கு இழைத்த துரோகங்கள் விலகும் என்று விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஆக புரட்டாசி நட்சத்திரம் இரண்டாம் பாகத்தில் பிறந்தவர்கள் இந்த பரிகாரத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கிறது வாய்ப்பு உண்டு, கர்மத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு என்பது உண்டு. இனி புரட்டாசி நட்சத்திரம் மூணாம் பாதம் பலன்களை பார்க்கலாம். சாப்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.